அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டம் இடம் மற்றும் தேதி மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ எப்போ போராட்டம் நடக்க போகுது, இடம் எங்கே, எந்த தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கு, ஆல்ரெடி அவங்க தேதி வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் 21ஆம் தேதி 21/7/2023 அன்று முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் 22ஆம் தேதி சனிக்கிழமை வந்து போராட்ட தேதியை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி போராட்ட இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போராட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க போராட்ட குழுவினர். இது குறித்து உறுதி செய்யப்பட்ட பிறகு, அதாவது அனுமதி வழங்கப்பட்ட பிறகு உறுதியான தகவல்களை வந்து வீடியோவில் போடுவதாக போராட்ட குழுவின் சங்கத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய 149 அந்த அரசாணையை வந்து ரத்து செய்வது மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம் தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர் கொண்டே அரசு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஸோ இந்த நிலையில் போராட்டம் மீண்டும் தொடங்கியிருக்கு. அமைச்சர் வந்துட்டு மீண்டும் கேட்டிருக்கு. அமைச்சரிடம் கேட்கும்போது செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வந்து விரைவில் அறிவிக்கப்படும், ஆலோசனை செய்யப்படும் என்ற தகவலையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்காரு. இதனால் வேறு வழி இல்லாமல் வாரக்கணக்கு 10 நாள் முடிந்து, மாதம் முடிந்து, மாதங்கள் முடிந்து தற்போது மீண்டும் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் என்பது தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் பள்ளி கல்வித்துறையில் இருப்பதற்கான காரணம் என்ன, ஆசிரியர் பணி நியமனத்துக்கான நடைமுறையை உருவாக்கி விட்டீர்களா, எந்த நியமன முறைப்படி நீங்கள் ஆசிரியர்களை நியமிக்கப் போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் சொல்லாமல் கால அவகாசம் கேட்டு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விவரங்களும் இதுதான். ஸோ இப்பொழுது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, போராட்ட தேதியும் அறிவிச்சிருக்காங்க. 22/7/2023 வெள்ளிக்கிழமை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது போல் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான TRB சம்பந்தமான செய்திகளுடன் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.